வணக்கம். இந்தியாவின் இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 1.86 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை, முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. போக்சோ சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர இதுவே தக்க தருணம், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. ஜே பி நட்டாவின் தமிழக வருகை எந்தவித அரசியல் சம்பந்தமும் இல்லாதது, பாஜக மாநில தலைவர் எல் முருகன் பேட்டி. திமுக ஆட்சி அமைந்ததும் தமிழக மக்களின் கவலைகள் அனைத்தும் முழுமையாக அகற்றப்படும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி. சேர்த்தால் உதயம், தவிர்த்தால் அஸ்தமனம், மதுரையில் அழகிரி ஆதரவாளர்கள் ஒட்டியுள்ள போஸ்டரால் பரபரப்பு. 21 ஆண்டுகளுக்கு பின் முல்லை பெரியார் அணைக்கு மின்சாரம் வழங்கும் கேரளா, தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சட்டப்பேரவையை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், முதலமைச்சர் நாராயணசாமிக்கு புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தல். குடியரசு தினத்தில் நடந்த வன்முறை துரதிருஷ்டவசமானது, நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உரை. காவல்துறை நடவடிக்கையால் சிங்கு எல்லையில் பதற்றம், டெல்லி எல்லையில் விவசாயிகள் மீது போலீஸ் தடியடி. அடுத்த 5 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.